ஆயிரத்தி நானூறு பயணிகளுடன் நடுக்கடலில் சிக்கித் தவிக்கும் கப்பல் காயங்களுடன் அலறும் பயணிகள் மீட்பு பணியில் ஹெலிகாப்டர்கள் நோர்வே நாட்டில் கடலில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று என்ஜின் பழுது ஏற்பட்டதால் நடுக்கடலில் அசுர வேகத்தில் தாக்கும் அலைகளுக்கு நடுவில் பயணிகள் சிக்கி தவித்து வருகின்றனர் எம்பி வைக்கிங் ஸ்கை வகை கப்பலானது நோர்வே நாட்டில் ஹஸ்ட் ஸ்விகாபே பகுதியில் உள்ள கடலில் நானூறு பிரித்தானியர்கள் உட்பட ஆயிரத்தி நானூறு பயணிகளுடன் புறப்பட்டது கடலில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஏற்பட்ட எந்திரக் கோளாறால் கப்பல் பழுதாகி நின்றுவிட்டது அசுர வேகத்தில் எழும்பும் அலைகள் தொடர்ந்து கப்பலை தாக்கி வருவதால் உள்ளிருக்கும் கண்ணாடி மேல்தளம் மற்றும் ஜன்னல்கள் உடைந்து நொறுங்கி வருகின்றன சிறிது சிறிதாக கப்பலினுள் தண்ணீர் புகுந்து வருவதால் பயணிகள் அனைவரும் அச்சத்தில் கூச்சலிட்டு வருகின்றனர் இதனை அறிந்த நோர்வே கடற்படை ஐந்து ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் கப்பலில் உள்ளிருக்கும் பயணிகளை மீட்டு வருகின்றனர் உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை ஆறு மணி வரை நூறு பேர் மீட்கப்பட்டு அருகாமையில் உள்ள கிராமத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணிகளானது இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் தொன்னூறு வயதான நபர் மற்றும் அவரது எழுபது வயதான மனைவி கடுமையான காயப்பட்டிருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொடர்ந்து வீடியோவை பார்க்க வேண்டுமானால் மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வையுங்கள்